நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் விஜய். நடந்ததுன்ன நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது உங்கள் ராஜநாராயணன். யுத்தம், யுத்தம் அப்படின்னாலே ரத்தம் அப்படின்னு தான் முதல் அர்த்தம். யுத்தம் வந்து பல காலகட்டங்களில், இன்றைக்கி நேற்று கிடையாது, பல ஆண்டாண்டு காலமாக தொடர்ச்சியாக பல யுத்தங்கள் இந்த மண்ணில் நடந்துகிட்டு தான் இருக்குது. அரசாங்கத்துக்கும் அரசாங்கத்துக்கும் நடுவில் நடக்கிற யுத்தம், அரசாங்கத்துக்கும் ஒரு தீவிரவாத குழுக்களுக்கும் நடுவில் நடக்கிற யுத்தம், நக்சலைட்டுக்கும் இன்றைக்கி நம்ம அரசாங்கத்துக்கும் நடந்துகிட்டு இருக்கிற யுத்தம், இப்படி பல வகையான யுத்தங்கள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நான் பேச போகிறது அப்படிங்கிறது ஆப்கானில் நடந்த யுத்தமோ இலங்கையில் நடந்த யுத்தத்தை பற்றியோ இல்லை. இந்த எனக்கு பின்னாடி பாருங்கள், பறந்து விரிந்து இருக்கிற இந்த வயல்களும் இந்த வயல்வெளிகளையும் பார்த்தீங்க அப்படின்னா பிரமிப்பாக இருக்கும். சோழ மண்டலத்துடைய வளமையும் செழுமையும் சொல்லக்கூடிய இந்த மண்ணில் கிட்டத்தட்ட 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த மிகப்பெரிய யுத்தம். இந்த இடம் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற கும்பகோணத்துக்கு பக்கத்தில் திருப்பரம்பியம் அப்படிங்கிற இந்த கிராமம். இந்த கிராமத்தை சேர்ந்த இந்த வயல்வெளி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 40 கிராமங்களை உள்ளடக்கிய மிக பரந்த விரிந்த வயல்வெளி. இந்த வயல்வெளியில் அன்னைக்கு நடந்த யுத்தம் அப்படிங்கிறது யாராலையும் மறக்க முடியாத ஒரு விஷயம். இதை தாண்டி இன்னொரு விஷயம், கல்கி அவருடைய பொன்னியின் செல்வன் புத்தகத்தை படித்த யாருமே இந்த திருப்பரம்பியம் இந்த கிராமத்தையும் இந்த வயல் பகுதியிலையும் பார்த்தாங்க அப்படின்னா அவங்க இந்த இரத்த சரித்திரம், 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த அந்த இரத்த சரித்திரம் அப்படிங்கிறது எல்லோரும் மனக்கண்ணிலையும் ஒரு தடவை வந்துட்டு போகும். அன்றைக்கி என்ன நடந்தது, வரலாறு இதை பற்றி என்ன சொல்லுது அப்படிங்கிறத இந்த கிராமத்து மக்களோட சேர்ந்து நாமும் பகிர்ந்துப்போம். மக்களோட மட்டுமில்லை, உங்களோடையும் தான். தமிழக நிலப்பரப்புகள் சொல்லும் உண்மை கதைகள் ஏராளம். வீரமும் தொன்மையும் மரபும் நாகரீகமும் இங்கேதான் விதைக்கப்பட்டன, உலகமெங்கும் ஓங்கி வளர்ந்தன. தமிழர்தம் பெருமைகள் பலவற்றை உரைக்கும் உரைகளாக தமிழகமும் தமிழ் கலாச்சாரமும் இருந்து வருகின்றன. பண்டைய தமிழகத்தை அரசாண்டவர்களில் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் முக்கியமானவர்கள். அவர்கள் உருவாக்கி தந்த அதிசயங்களும் ஒன்றிணைத்து தந்த சாம்ராஜ்யங்களும் காலம் கடந்து போற்றப்படுபவை. அப்படி எழுப்பப்பட்ட சாம்ராஜ்யங்கள் பல இரத்தத்தால் உருவானவை. லட்சக்கணக்கான வீரர்களின் உடல்களை அஸ்திவாரமாக கொண்டு எழுப்பப்பட்டவை. அப்படி ஒரு போர்க்களம்தான் இன்று எழுத்தாளர் ப. ராஜநாராயணன் பயணம் செய்யும் பூமியாகும். எண்ணெய் வளத்திற்காக ஈரானுக்கும் ஈராக்குக்கும் நடந்த யுத்தம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள். தீவிரவாதங்களை ஒழித்தே தீர்வோம் என்று ஆப்கானிஸ்தான் மீது அமெரிக்கா படையெடுத்தது அப்படிங்கிறது அந்த யுத்தம் அப்படிங்கிறது 10 ஆண்டுகள் நடந்தது. இந்தியாவை வீழ்த்தியே தீர்வோம் என்று கொக்கரித்த பாகிஸ்தானை வீழ்த்துவதற்கு இந்திரா காந்தி எடுத்துக்கொண்ட நாட்கள் வெறும் 14 நாட்கள் மட்டுமே. இதெல்லாம் நவீன காலத்தில் நடந்த யுத்தங்கள். ஆனால் கிபி 8ஆம் நூற்றாண்டில் இந்த மண்ணில் நடந்த அந்த யுத்தம் மிகப்பெரிய இரத்த சரித்திரம். அதாவது அன்றைய இந்த கும்பகோணம் பகுதியை ஆட்சி செலுத்தி வந்த, இந்த சோழ மண்ணை ஆட்சி செலுத்தி வந்த மாபெரும் மன்னனான விஜயாலய சோழனுடைய ஆளுமையும் வளர்ச்சியும் கட்டுப்படுத்தியே தீர வேண்டும் என்பதற்காக மதுரையிலிருந்து பாண்டிய மன்னன் படை பரிவாரங்களோடு கிளம்பி வந்தான் வரகுண பாண்டியன். வரகுண பாண்டியன் கிளம்பி வந்தது மட்டுமல்ல, அந்த நேரத்தில் அந்த போரில் இரண்டு பக்கமும் சேர்ந்து பங்கேற்ற மொத்த வீரர்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது சுமார் 2.5 லட்சம் பேர். 2.5 லட்சம் பேர் சேர்ந்து போரிட்டு அந்த போர் மொத்தமே நடந்து முடிந்த நேரம் அப்படிங்கிறது 3.5 மணி நேரம் தான். அதாவது 60, 120, 180, 210 நிமிடங்களில் வீழ்ந்த தலைகள், பலிகொண்ட உயிர்கள் அப்படிங்கிறது 175,000. போர்கள் பெரும்பாலும் நிலப்பரப்பை கையகப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தோடு மண்ணாசை கொண்டே நடத்தப்படுகின்றன. அப்படி வரலாற்றில் பதிந்து போன ஒரு யுத்தம்தான் திருப்புரம்பியம் யுத்தம். திருப்புரம்பியம் தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணத்திற்கு அருகே அமைந்துள்ள ஒரு பச்சை பசேல் கிராமம். விவசாய நிலங்களும் வெள்ளை உள்ளம் கொண்ட மனிதர்களையும் கொண்ட கிராமம். அமரர் கல்கியின் மாபெரும் வரலாற்று பதிவான பொன்னியின் செல்வன் நாவலின் களமாகிய காவிரி கரை. இந்த மண் கிபி 882 ஆண்டில் சந்தித்த ஒரு யுத்தம். சோழ பேரரசு விரிவு அடைவதற்கும், அப்படி விரிவடைந்த பேரரசு நமக்கு அளித்த தஞ்சாவூர் பெரிய கோவிலும்
திருப்புரம்பியம் யுத்தத்தால் நமக்கு கிடைத்தவை. ஆனால் அந்த யுத்தம் நடந்த விதம், கொல்லப்பட்ட வீரர்கள் நினைத்து பார்க்கவே நெஞ்சம் நடுங்கும். அதே சமயம் சோழ வீரர்களின் மாபெரும் வீரம் நம்மை பெருமிதம் கொள்ளச் செய்யும். வரலாற்றில் பதிந்து போன அந்த யுத்தத்திற்கான காரணம், அன்றைய யுத்தத்தில் யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை, வில், வேல், வாள் சொல்லி இப்படி ஏராளமான விஷயங்கள் இருந்தது. ஆனால் அன்றைய யுத்தங்களையும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற நவீன யுத்தங்களையும் யோசித்து பார்க்கும்போது, போர் முறையும் போர் முறை கருவிகளும் அதற்கு தேவையான ஆயுதங்களும் இன்றைக்கி நவீன ஏவுகணைகள், பீரங்கி, துப்பாக்கி இப்படி ஏராளமான விஷயங்களும் வந்தாலும் கூட, ஆனால் யுத்தத்தின் முடிவு என்பது மனிதர்களுடைய மரணம் தான் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப மனசு கலங்குற விஷயமாக இருக்குது. சோழ தேசமும் பல்லவ தேசமும் கலையாலும் கலாச்சாரத்தாலும் பெருமை கொண்டு செழித்து வந்தன. இந்த சந்தர்ப்பத்தில்தான் பாண்டிய மன்னன் வரகுண பாண்டியனுக்கு தனது சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தவும், சோழ அரசர்களின் வலிமையை பெருமையை கட்டுப்படுத்தி தனது ஆளுகைக்கு கீழே அவர்களை கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணம் வந்தது. அன்று ஐநா சபை இல்லை. போர் உணர்வுகளை புரிந்து கொண்டு சமாதானம் பேச எந்த அமைப்பும் இல்லை. ஆனால் போர் நெறிமுறைகள் இருந்தன. ஓலை அனுப்பி தனது போர் விருப்பத்தை தெரியப்படுத்தி பிறகு போர் தொடுப்பதே வழக்கமாக இருந்து வந்த நிலையில், இப்படி எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் பாண்டிய தேசத்திலிருந்து வரகுண பாண்டியன் ஒரு பெரும் படையுடன் தஞ்சை நோக்கி புறப்பட்டான். யானைப்படை, காலாட்படை, குதிரைப்படை, வில்படை, வேற்படை என கிட்டத்தட்ட 100,000 வீரர்கள் வரகுணபாண்டியன் தலைமையில் யுத்த வெறி கொண்டு மதுரை மண்ணிலிருந்து புறப்பட்டார்கள். ஒற்றர்கள் மூலம் வரகுணபாண்டியனின் செய்கையறிந்த சோழ மன்னன் ஆதித்ய சோழன் முதலில் அதிர்ச்சியடைந்தாலும் கிளர்ந்து எழுந்தான். வரகுணபாண்டியனை எப்படியாகிலும் வீழ்த்தியே தீர வேண்டும் என்று முடிவெடுத்தான். சோழர் படை சிறியது, ஆனால் பலம் கொண்டது. பாண்டிய மன்னன் சோழதேசம் புறப்பட்டு வரும் செய்தி பல்லவ மன்னன் அபராஜிதவர்மனுக்கு எட்டியது. வரகுண பாண்டியனின் மண்ணாசை தனது பல்லவ தேசத்தையும் பாழ்படுத்தும் என்பதை உணர்ந்த அபராஜிதன் போரில் ஆதித்ய சோழனோடு கைகோர்க்க முடிவு செய்தான். தனது எண்ணத்தை ஆதித்ய சோழனிடம் பகிர்ந்து கொண்டான். தனது படை பரிவாரங்களை தயார்படுத்தினான். இங்கே இப்படி ஒரு பெரும் போருக்கான ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்க, தனது உயிர் நண்பன் பல்லவ மன்னன் அபராஜிதவர்மனின் நிலையறிந்த கெங்க நாட்டு மன்னன் பிரிதிவிபதி கொதித்தெழுந்தான். பாண்டிய மன்னனின் மண்ணாசை அவனை பெரும் கோபத்திற்கு ஆட்படுத்தியது. போரில் சோழ பல்லவ மன்னர்களோடு கைகோர்க்க முடிவு செய்தான். தனது நண்பன் அபராஜிதவர்மனோடு போர்க்களத்தில் பாண்டிய மன்னனை சந்திக்க முடிவு செய்தான். 100,000 படை வீரர்களோடு பாண்டிய மன்னன். சோழ பல்லவ கங்க நாட்டு படை வீரர்களின் எண்ணிக்கை ஏறத்தாழ 1.5 லட்சம் பேர். சிறி வந்த வரகுணப்பாண்டியனின் பெரும் படையை திருப்புரம்பியத்திலேயே உதிரம்பட்டி என்கிற கொள்ளிடக்கரையில் எதிர்கொள்கிறார்கள் சோழ பல்லவ கங்க மன்னர்கள். அது தை மாதம். யுத்தம் மூழ்கிறது. 4 நாட்டு மன்னர்களும் யுத்தகளத்தில். முதுமை என்றாலும் தனது மகனுக்கு துணையாக போரில் குதித்தான் விஜயாலய சோழன். 2.5 லட்சம் வீரர்கள் மோதிக்கொண்ட இந்த வரலாற்று போரின் வீரியத்தை அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன் நாவலை படித்தவர்கள் நன்கு உணர்வார்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பண்டைய காலங்களில் நடந்த யுத்தங்கள் எல்லாவற்றிலையுமே யுத்த தர்மம் என்பது தீவிரமாக கடைபிடிக்கப்பட்டது. அதுவும் மிகப்பெரிய தமிழ் மாமன்னர்கள்
விஜயாலய சோழனும் வரகுண பாண்டியனும் மோதிக்கொண்ட அந்த யுத்தத்தில், வீரம் தீரம் ஈரம் மிக்க அந்த மாமன்னர்கள் மோதிக்கொண்ட அந்த யுத்தத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை, வீரர்களின் எண்ணிக்கை என்பது 175,000. மிகவும் கொடூரமான அந்த யுத்தத்தில் பெண்களோ குழந்தைகளோ அந்தணர்களோ சான்றோர்களோ யாருமே பாதிக்கப்படாத அளவுக்கு யுத்த தர்மம் என்பது தீவிரமாக அன்று கடைபிடிக்கப்பட்டது. யுத்தம் முடிந்த பிறகு போர்க்களத்திற்கு செல்கிறார் அசோகர். அங்கு வீண்டு கிடக்கும் தலைகளும் மனித உடல்களையும் பார்த்த அசோகர் ஒரு நிமிடம் மனம் எதும்பி போகிறார். இவ்வளவு வீரர்கள் இறந்து இப்படி ரத்தம் சிந்தி இப்படி ஒரு யுத்தம் தேவையா? யுத்தம் ஒரு நாட்டிற்கான தீர்வாக முடியாது, ஒரு போர்வுக்கான முடிவாக முடியாது என்பதை முடிவெடுத்த அசோகர் அந்த வாளையை எரிந்து புத்த துறவியானார். அன்று முதல் அசோக சக்கரவர்த்தியாக பேசப்பட்ட அந்த அசோக மாமன்னன் சாம்ராஜ் சக்கரவர்த்தியாக மாறினது அன்றில் இருந்துதான். ஆனால் இந்த திருப்பரம்பியம் போர் சோழ மன்னர்களுடைய எழுச்சியை ஏற்படுத்தியது. அந்த எழுச்சியை ஏற்படுத்தியதன் விளைவு இன்றைய உலக சின்னமாக இருக்கக்கூடிய தஞ்சை பெரிய கோவில் நமக்கு கிடைத்தது. இன்றைய நேரத்திற்கு காலை 9 மணிக்கு தொடங்கிய யுத்தம் 3.5 மணி நேரங்கள் ஆவேசமாக நடந்தது. எங்கும் வீரர்களின் ஆவேச போர்க்குரல், யானைகளின் பிளிரல், குதிரைகளின் இறைச்சல், காயம்பட்ட வீரர்களின் மரண ஓலம், எகிரி பறந்த தலைகள், கால்கள் இழந்த குதிரைகள், துதிக்கை வெட்டப்பட்ட யானைகள், பாண்டிய மன்னனின் போர் வெறியும் மண்ணாசையும் திருப்புரம்பிய புறத்தை இரத்த களறியாக்கியது. அன்று மனித உரிமை அமைப்புகள் கிடையாது, ஆனால் போர் விதிமுறைகள் செம்மையாக கடைபிடிக்கப்பட்டதாக வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. இந்த போரில் புறமுதுகிட்டு ஓடிய வீரர்களும் உண்டு, ஆனால் அவர்கள் காயப்படுத்தப்படவில்லை. போர் நடந்த கொள்ளிடக்கரை உதிரம்பட்டியில் அப்பாவி பொதுமக்கள் கிடையாது, ஆகவே வீரர்கள் தவிர்த்த உயிரிழப்புகள் இல்லை. பெண்கள் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படவில்லை. ஆனால் இந்த யுத்தத்தில் சரித்திரப்பதிவொன்று நிகழ்த்தப்பட்டது. லட்சக்கணக்கான வீரர்கள் மோதிக்கொண்ட இந்த யுத்தம் நாட்கணக்கில் நீடிக்கவில்லை, 3.5 மணி நேரத்தில் முடிவடைந்தது. ஒன்றே 3/4 லட்சம் உயிர்களை குடித்த இந்த யுத்தம் வரகுண பாண்டியனின் போர் வெறிக்கு முற்றுப்புள்ளி வைத்தது. சோழ பல்லவ கங்க படைகள் பாண்டிய படைகளை புறமுதுகிட்டு ஓடச் செய்தன. இரத்த சகதியாக கிடந்தது திருப்புரம்பியபுரத்தின் கொள்ளிடக்கரை. நடவுக்காக வாய்க்கால் எப்படி சேரும் சகதியுமாக காணப்படுமோ, அப்படி மனித சதைகளும் விலங்கினங்களின் உதிரமும் பிசைந்து இரத்த சகதியாக கிடந்தது. இன்று போல அன்று செஞ்சிலுவை சங்கம் கிடையாது, மருத்துவ வசதிகள் கிடையாது. வீழ்த்தப்பட்ட அந்த உயிர்களையும் வீர மரணமடைந்த வீரர்களின் சடலங்களையும் நினைக்கும் போது வருத்தம் கலந்த பிரமிப்பே நமக்கு எழுகிறது. அதன் காரணமாகத்தான் இன்று அந்த இடம் உதிரம்பட்டி என்று அழைக்கப்படுகிறது. 2ஆம் உலகப் போரின் போது நேச நாடுகள், அச்சு நாடுகள் என்று உலக நாடுகள் அனைத்தும் இரண்டாக பிரிந்து போரிட்டன. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் திருப்பரம்பியம் இந்த யுத்தமும் அந்த மாதிரி தான் நடந்தது. விஜயாலய சோழன் இந்த பக்கம், வரகுண பாண்டியன் இந்த. பாண்டிய மன்னனுக்கும் சோழ மன்னனுக்கும் நடந்த சண்டையில் சோழ மன்னனுக்காக நிறைய சிற்றரசர்கள் அவனுடன் இருந்து போர் புரிந்தார்கள். அப்படி போர் புரிந்தவர்களில் பல்லவ மன்னனான நிருபதுங்கவர்மன் ரொம்பவே முக்கியமானவன். விஜயாலய சோழனுக்கும் பிரிதிபதிக்கும் உண்மையிலேயே எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனால் பல்லவ மன்னன் போர்க்களத்தில் இருக்கிறார் என்பதற்காக, தன்னுடைய நண்பன் போர்க்களத்தில் இருக்கிறார் என்பதற்காக கிட்டத்தட்ட இன்றைக்கி இருக்கிற ஒரிசா, அதுக்கு பக்கத்திலேருந்து கங்கை நாடு, அந்த நாட்டிலிருந்து பெரும் படையோடு திரண்டு வந்து இந்த போர்க்களத்தில், திருப்பரம்பியம் போர்க்களத்தில் வீரமரணம் அடைந்தார். போரில் வீரமரணம் அடைந்த பிரிதிபதிக்காக அவனுடைய நண்பன் நிருபதுங்கவர்மனால் அமைக்கப்பட்டதுதான் இந்த சமாதி. அருள்மிகு சுவாட்சிநாத சுவாமி திருக்கோவில் திருப்பரம்பியம், அதாவது திருப்பரம்பியம் போரில் வெற்றி பெற்ற பிறகு சோழ சாம்ராஜ்யத்தின் விரிவின் அடையாளமாக, வெற்றியின் அடையாளமாக முதலாம் ஆதித்ய சோழனாக எடுத்து கட்டப்பட்ட கோவில் இந்த கோவில். ஆரம்ப காலத்தில் இது செங்கற்கோவிலாக இருந்தது. அதன் பிறகு இந்த போரினுடைய அடையாளமாகத்தான் இது கருங்கல் கோவிலாக எடுத்து கட்டப்பட்டது. இந்த கோவில் இப்போ என்ன சிறப்பு அப்படிங்கிறீங்களா? அன்னைக்கு யுத்தத்தினுடைய வெற்றியின் அடையாளமாக இங்கே ஏராளமான கல்வெட்டு ஆதாரங்கள் இதுக்குள்ளே இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். ஹ
அருள்மிகு சாட்சிநாதர் கோயிலில் பிரகாரங்கள் முழுக்கவே அந்த காலத்தில் போரில் இந்த திருப்பரம்பியம் போரில் பெற்ற வெற்றியின் சின்னமாக அடையாளமாக ஏராளமான தகவல்கள் இங்கே இருக்கிற கல்வெட்டுக்களை பொறிச்சிருக்கிறாங்க. அதுவும் தமிழ் எழுத்துக்களில் ஆதித்த சோழன் பொறிச்சிருக்கிறான். இது பற்றி திருப்பரம்பியம் இந்த ஊரைச் சேர்ந்த கும்பகோணம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்துறை தலைவருமான ரமேஷ் அவர்கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்கள் சார், இங்கே இருக்கிற கல்வெட்டு ஆதாரங்கள் இந்த விஷயங்கள் பற்றி என்ன நினைக்கிறீங்க, என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? திருப்பரம்பியம் என்றால் மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்கிறது. வரகுண பாண்டியனுக்கும் பல்லவ மன்னன் அபராஜித வர்மனுக்கும் இடையே போர் நிகழ்ந்தது. அபராஜித வர்மனுக்கு உதவியாக முதலாம் ஆதித்த சோழனும் இரண்டாம் கிரீட்டனனும் முதலாம் கங்கமன்னன் முதலாம் பிரிதிவிதியும் சேர்ந்து கொண்டு இடையே உதரம்பட்டி என்ற ஒரு தோப்பு நாம் பார்த்தமல்லவா, அந்த உதரம்பட்டி தோப்பிலே தான் போர் நிகழ்ந்தது. அந்த இடத்திற்கு பேர் பரந்தலை என்று சொல்வார்கள். பரந்தலை மேலும் பாலிய படுகை என்றும் சொல்வார்கள். அந்த ரத்தம் கொட்டிய இடத்திற்கு பிறகு உதரப்பட்டி தோப்பு அப்படின்னு சொல்வார்கள். அந்த போர் தான் வந்து இந்த சோழர்களுக்கு ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த சிறப்புகளெல்லாம் இந்த மண்ணை சார்ந்த தீவை சதாசிவ பண்டாரத்தர் அவர்களும் பிற்கால சோழர் வரலாறை பற்றி எழுதியிருக்கிறார். அந்த சோழருடைய வரலாறு அவர் எழுதிய பிறகுதான் இந்த சோழருடைய வரலாறு ஒரு பொக்கிசமாக கருதப்பட்டது. மேலும் வரலாற்று அறிஞர் பேரறிஞர் மயிலை சீனு வேங்கடசாமி அவரும் குறிப்பிட்டிருக்கிறார். இங்கே இருக்கிற கல்வெட்டுகளில் என்ன உங்களுக்கு தகவல்கள் கிடைச்சது? பிற்கால சோழருடைய வரலாறு மயிலை சீனி வேங்கடசாமி தீவை சதாசிவ பண்டாத்தர் அவர்களுடைய சோழருடைய வரலாறு நூல்களை நாம் பார்க்கின்ற பொழுது மிகவும் பிரமிப்பாக இருக்கிறது. அந்த ஆதித்த சோழனும் விஜயாலய சோழனும் அந்த எடுப்பித்த அந்த போர் தான் இன்றைக்கு நாம் காண்கின்ற தாராசுரம் வைராதீஸ்வரர் கோயில், தஞ்சை பெரிய கோயில், கங்கை கொண்ட சோழபுரம் கோயில், இல்லை என்றால் சோழ வம்சமே இல்லாமல் போய் இருக்கும். ஒரு வரலாறே மறைக்கப்பட்டிருக்கும். அதற்கு இந்த மண்ணில் பிறந்த தீவை சதாசிவ பண்டாரத்தரும் மிகப்பெரிய ஒரு காரணம். கும்பகோணம் அன்னை கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. அதாவது எப்படின்னா, அப்படி ஒரு யுத்தம் நடந்திருக்கு அப்படிங்கிறது சொல்கிறத விஷயங்களை இந்த கல்வெட்டுகளில் இருக்குது அப்படின்னு ஒரு சொன்னார் தான். இதை தாண்டி இன்னொரு விஷயம் அப்படிங்கிறது, அந்த விஜயாலய சோழன் வந்து 96 விழுப்புண்கள் அவன் உடம்புல இருந்ததாகவும் சொல்கிறாரு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இங்கே இருக்கிற கல்வெட்டுகளில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற கல்வெட்டுகள்லாம் ஓரளவு ஆராய்ச்சி செய்யப்பட்டிருந்தாலும் இன்னும் பெரிய ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்கிறது தான் அவருடைய கருத்து. திருப்புரம்பியபுரம் கிராமத்தை சுற்றி வருகிறோம். பெரும் யுத்த வரலாற்று சுவட்டை தன்னுள்ளே கொண்டுள்ள அந்த கிராமத்தில் சிலர் பழமையை நினைவுபடுத்துகிறார்கள். பலர் பொன்னியின் செல்வன் நாவலை பேசுகிறார்கள். காலம் நிகழ்வுகளை மறக்கச் செய்தாலும் வரலாற்று பதிவுகளை புறந்தள்ளாது. திருப்புரம்பியபுரம் போரின் முடிவாக ஏற்பட்ட எழுச்சியால்தான் சோழப் பேரரசு விரிவடைந்தது. அதன் பரிணாம வளர்ச்சிதான் ராஜராஜ சோழன் அமைத்த தஞ்சை பெரிய கோவில். இன்று தஞ்சை பெரிய கோவிலை பார்க்கும்போது தமிழர்களின் கட்டிடக்கலையும் சாதனை உணர்ச்சியும் ராஜராஜ சோழனின் பெருமுயற்சியும் மனதில் பதியும். அதே நேரத்தில் திருப்புரம்பியம் யுத்தம் பற்றிய நினைவும் பலர் மனதில் ஓடும். ராஜராஜ சோழன் அமைத்த தஞ்சை பெரிய கோவிலின் அஸ்திபாரம் வெறும் கருங்கல் மட்டுமே இல்லை, சோழ பேரரசின் வளர்ச்சிக்கு காரணமாக அமைந்த திருப்புரம்பிய போரும் அங்கே தங்கள் இன்னுயிர் ஈர்த்த லட்சக்கணக்கான சோழ பல்லவ கெங்க நாட்டு வீரர்களின் தியாகமும் தான். நாகரிகத்தின் தோன்றலாக கருதப்படக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகத்தில் வாழ்ந்த மக்களிடையே போருக்கான ஆயுதங்கள் கிடையாது. ஆனால் அதன் பிறகு மன்னர்கள் வந்தார்கள். பொன் பொருளுக்கான ஆசைகளும் உருவானது. அதன் பிறகு வில்லு அம்பு ஆயுதங்கள் என்று போருக்கான நவீன யுத்திகளும் போருக்கான நவீன ஆயுதங்களும் அங்கே உருவாக்கப்பட்டது. ஆனால் அன்றைய யுத்தங்கள் என்பது சரி, ஆனால் இன்று பிரம்மாஸ் ஏவுகணை, இன்று ஏகப்பட்ட ஆயுதங்களும் ஏவுகணைகளும் நாமும் இந்தியாவும் இன்று தயாரித்து கொண்டு தான் இருக்கிறது. இந்தியாவுடைய லேட்டஸ்டாக தயாரிப்பாக லேட்டஸ்டாக கண்டுபிடிப்பாக சொல்லப்படக்கூடிய இனி வரும் காலங்களில் எதிர்காலங்களில் யுத்தத்திற்கான மனிதர்களே தேவையில்லை, வீரர்கள் தேவையில்லை, வீரர்கள் இல்லாமல் போரிடக்கூடிய ரோபோக்களை வைத்து நாம் போரிடலாம் என்று விஞ்ஞானம் சொல்கிறது. யுத்தம் இல்லாத பூமி வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த மனித குலத்தின் எதிர்பார்ப்பாக ஆசையாக விருப்பமாக இருக்கிறது. மீண்டும் அடுத்த வாரம் மற்றும் ஒரு வித்தியாசமான பயணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜநாராயணன்.